ரோலிங் சரியா வணக்கம் இந்த முறை புதிய வளர்ச்சியில முக்கியமானதா நாங்க இந்த முறை இயற்கை விவசாயம் அதாவது வீட்டுக்கு வீடு விவசாயம் செய்யணும் அதாவது மண் மீது பற்ற நீங்க சொன்னது போல மண் மீது பற்ற மக்களுக்கு கொடுக்க அதுவும் ஒரு அவர்களுக்கான சுய எழுச்சியை கூட்டு பண்ணதற்காண்டி நாங்கள் தூண்டு பண்றதுக்காண்டி இந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்காண்டி பாமியன் தலைவனான குழுவினர் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கில் நடத்துகின்ற கருத்தரங்குகளுக்காக இந்தியாவிலிருந்து பாதுகாத்து நெல் விதை பாதுகாப்பிலிருந்து கணக்க நெல் வகைகளை இலங்கைக்கு நான் கேட்டதுக்கு இடங்க கொண்டு வந்திருக்கார்கள் அது ஒரு இதில் சொன்னவர்கள் முதலாவது கருத்தக்காய் அப்படின்னு போகும் பொதுவாக விதைகள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஒரு நம்முடைய ஆதாரம் இந்த விதைகளில் வந்து விதைகளை பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த முறை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் அதனால் அந்த அடிப்படையில் விதை பாதுகாப்புன்றது நம்முடைய அடிப்படை வேலைகளில் ஒன்றாக வைத்துக் கொள்ளணும் இந்த கருத்தக்கார் அப்படிங்கிற ஒரு வகை நெல் இந்த கருத்தக்கார் என்ன அப்படின்னா வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நெல் எவ்வளோ வறட்சி வந்தாலும் சரி தண்ணி இல்லாட்ட கூட ரெண்டு மூணு தண்ணி பாய்ச்சினா கூட வரக்கூடிய ஒரு அற்புதமான நெல் நோய் எதிர்ப்பாற்றல் மிக்க ஒரு நெல் இது வந்து ஒரு மேலே தோல் வந்து கருப்பாக இருக்கும் உள்ள அரிசி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு சுவையான ஒரு நெல் கருத்தக்கார் அடுத்தது சொர்ண மசூரி சொர்ண மசூரி சொர்ண மசூரிங்கிறது சொர்ணம்னா அந்த தங்கம் அப்படின்னு மசூரி இது ரொம்ப புடி நெல் ரொம்ப ரொம்ப சின்ன சன்ன ரகம் இது வந்து சாப்பாட்டுக்கு இப்போ மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடியது இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வந்துருச்சு இது நடைமுறையில் அந்த நெல் அதிகமாக காணப்படுது இது சொர்ண மசூரிங்கிற நெல் கரும்குருவை கரும்குருவை கரும்குருவையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கரும்குருவை காடி அப்படின்னு ஒரு காடி செய்வாங்க காடிங்கிறது பழைய கஞ்சி இல்லையா அந்த பழைய கஞ்சியுடைய தண்ணி எடுத்து புளிக்க வச்சு எடுக்கிற காடி அந்த காடி எதுக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அனுபணமாக பயன்படுத்துறது அதை மருந்தோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதான் கரும்குருவை வந்து ரொம்ப அருமையான நெல் கரு நெல்லே கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கரும்குருவை குருவை கால நெல் அது காருங்கிறது கார்கால நெல் அப்படி ஒன்றும் நம்முடைய முன்னோர்கள் வந்து மிக செப்பமாக குருவைனா குருவைக்கானது கார் என்பது கார் காலத்திற்கானது சம்பா என்பது சம்பா காலத்திற்கானது குறித்து வச்சுருக்காங்க அதனால் இந்த கருங்குருவை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நெல் அதாவது குள்ளக்கார் குள்ளக்கார் இது கார் நெல் தான் குள்ளக்கார் என்ன அப்படின்னா குட்டை நெல் இப்போ குறுகிய காலத்தில் வளரக்கூடிய குட்டைகள் இது கொஞ்சம் சன்ன ரகமானது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி காலத்தில் மழை குறைவான காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நெல் மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பாவுடைய புகழ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக பரவி வருது ஏன் அப்படின்னா இந்த மாப்பிள்ளை திருமணமாக வயசில் இருக்காங்க இல்லையா மாப்பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு இது நீண்ட கால பயிர் 5.5 மாதம் ஆகும் 5.5 மாதம் பயிர் பண்ணாத எடுக்க முடியும் இது அதிகமான வைக்கோல் கிடைக்கும் மாட்டுக்கான தீவனம் ஆயிரும் இந்த மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டு தான் பசங்க வந்து முறுக்காக இருப்பாங்க திருமணத்துக்கு ஆமாம் நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம் நீங்கள் அங்கே இப்போ மாப்பிள்ளைகளுக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா இந்த முறுக்கு ஜாஸ்தியாகி அவங்களுக்கு அதிகமான முறுக்கு ஏற்பட்டு ரொம்ப வீரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா இது சம்பா காலத்துக்கு என்னது நீண்ட கலப்பை அதான் சேலம் சென்னா சேலம் சன்னா இது ஒரு அற்புதமான நெல்லுங்க இதில் என்ன அப்படின்னா இந்த இது ரொம்ப சன்ன ரகம் இப்போ என்னுடைய வயலில் இதை போட்டிருக்கிறேன் இந்த சேலம் சென்னா அல்ல சன்ன ரகம் இதில் என்னென்னா எந்த விதமான ரசாயன உரங்களும் தேவையில்லை பூச்சிக்கொல்லிகளும் தேவையில்லை விதைத்தால் போதும் களையை கூட தாங்கி வளரும் இதில் என்ன அப்படின்னா ஒரு குத்தில் 65 ஒரு ஒரு விதை போட்டிங்கன்னா 65 சிம்புகள் வெடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடியதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஒற்றை நாட்டு சாகுபடிக்கு ரொம்ப பொருத்தமான வைரச்சம்பா 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 அப்படிங்கிறது கைவரச்சம்பா வைரச்சம்பா கைவரச்சம்பா கைவரச்சம்னா வீசி கையால் விதைச்சு அதை பண்ணக்கூடியது நீங்கள் நாற்று நடன அவசியம் இல்லை கையாலவே வீசி விதைச்சு விதைப்புக்கானது இப்போ நீங்கள் நாற்று எடுத்து இப்போ நெல் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா நாட்டங்கால் பண்ணுவாங்க நாட்டங்காலில் விதையை போட்டு வளர்ந்து நாற்றை பிடிங்கி நடுவாங்க ஆனால் இந்த கைவரச்சம்பாங்கிறது நேரடி நெல் விதைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை பாருங்கள் எவ்வளோ அறிவு நம்மட்டும் இருக்கு பாருங்க நவராங்க நவரை நவரைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நெல் இது கருப்பு வகையான நெல் இது ஒரு சிறந்த நெல் வறட்சியை தாங்கக்கூடியது இது மோட்டா நெல் பெருசாக இருக்கும் நெல் குடவாழை குடைவாழை குடைவாழைங்கிறது ஒரு இது சம்மா நெல் தான் குடைவாழைங்கிறது இது இது வந்து ஒரு 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 இப்போ அதிகமான தண்ணி அதிகமான இது செழிப்பமான பகுதியில் வரக்கூடிய ஒரு நெல் அதனால் இந்த நெல் வந்து தஞ்சாவூரில் இந்த டெல்டா பகுதி பார்த்தீங்களா அந்த பகுதிக்கு பொருத்தமான நெல் அப்போ தண்ணி அதிகமாக இருக்கும்போது இதை பயன்படுத்திக்கலாம் பூங்கார் பூங்கார் பூங்காருமே ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய குறுகிய காலம் இது இப்போ பார்த்தீங்கன்னா 90 to 100 அதிகபட்சம் 110 நாளில் இது விளைச்சல் தரும் இப்போ பூங்கார் வந்து இதில் என்ன சிறப்பு அப்படின்னா கடும் வறட்சியை தாங்கும் இதுக்கு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி தேவையில்லை ஒரு சிறந்த நெல்
சீரகச்சம்பா என்ன சிறப்புன்னா, நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்ல குழவு சோறு, பிரியாணிக்கு ஏற்றனால சீரகச்சம்பா. நீங்கள் வாணியம்பாடி வேலூர் பகுதியில் இன்னமும் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் செய்யக்கூடிய அந்த பிரியாணியில் வந்து இதை பயன்படுத்துவாங்க. சீரகத்தினுடைய மனம் கிடைக்கும், அதாவது இந்த சமைக்கும் போது அந்த மனம் வரும். இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாசனை நெல், வாசனை நெல். எப்படி பாசுமதி சொல்றோமோ, வட இந்தியாவில் பாசுமதிக்கு ஒரு புகழ் உண்டோ, அது போல நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய புகழ் வந்து சீரகச்சம்பா. இது வந்து என்ன பண்ணணும்னா, உண்மையிலே இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் இந்த நெல்லுக்கு. அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சீரகச்சம்பா. சீரகச்சம்பால செய்யக்கூடிய பிரியாணி ரொம்ப சுவையானது. விளக்கி, விளக்கின்னு ஒரு நெல், இதுனா குட்டையாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். சாப்பிடும்போது நம்ம வாய்க்குள்ளே போகிறது தெரியாது, தொண்டைக்குள்ளே போகிறது தெரியாது. அவ்வளவு மென்மையான ஒரு நெல். இந்த நெல்லுமே வந்து சுவையானது. தூயமல்லி வந்து ரொம்ப பழமையான நெல், சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நெல். இன்னமும் நம்மகிட்ட தூயமல்லி பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. இது வந்து மிளகியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், சன்னாரகத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சுவையானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய சோறுக்கு ரொம்ப மனமாக இருக்கும். அந்த பழைய சோறு வந்து முன்னாடிலாம் நம்ம பழைய போறு சோறு சாப்பிட்டு பழக்கம் இருந்தவங்க, இப்போ பழைய சோறு யாரும் சாப்பிட்றதில்ல. இந்த கஞ்சி வச்சு பழைய சோறு எடுத்து அந்த நீர்த்த தண்ணி சொல்ல முடியா, நீராகாரம், அதை பிடிச்சி பார்த்தா அவ்வளோ தெம்பு இருக்கும். இதில் அது என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆங்கிலேய அறிஞர் அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் படிச்சுட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இந்த நீராகாரத்தை ஆய்வு செஞ்சுட்டு அதை காரணக்கோப்பையான்னு சொன்னான். அதாவது அமுத சுரபி மாதிரி, அதாவது இப்போ அந்த பழைய சோறை கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் குடிக்கலாம், குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதில் இப்போ பெருகக்கூடிய அந்த பாக்டீரியா கிடைக்கல, அது வந்து உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்குது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இதுக்கு விவசாய வேலைக்கு போகும்போது 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவான், 4 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்வான். அது வரைக்கும் எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜி கொடுக்கறது இதனுடைய கஞ்சி, அந்த நீராகாரம். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு அற்புதமான நெல். சின்னாரும் ஒரு வகையான சன்னரக நெல். சின்னார் இது ஒரு ஒரு இது நல்லா தண்ணீர் இருக்கு, வசதி இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணக்கூடிய மைசூர் மல்லி. இப்போ புகழ் பெற்று புகழுக்கு ஆகிக்கிட்டு இருக்க நெல். இந்த நான் ஏற்கனவே சொன்ன சோனா மசூரி மாதிரியான ஒரு மனம் உள்ள ஒரு நெல், மனமான நெல், சன்னரகமான நெல். இது வந்து அதிகமான தண்ணீர் வசதி இடங்களில் பண்ணக்கூடிய கருப்பு கவுனி. கவுனிங்கிறது ஒரு வகை, எப்படி நம்ம வந்து சீரகச்சம்பா ஒரு வாசனை நெல்னு சொல்கிறோமோ, எப்படி வந்து நம்ம வந்து தூயமல்லி ஒரு தண்ணி, அதாவது நீ பழையசோருக்கு சிறப்புன்னு சொல்கிறோமோ, கவுனியினுடைய சிறப்பு என்னென்னா, இந்த எப்படி கோதுமைக்குள்ள ஒரு சிறப்பு தன்மைன்னா அது குளுட்டன் இருக்கும். அதாவது நீங்கள் ரொட்டியோ அல்லது சப்பாத்தியோ பண்ணும்போது ஒரு இழுவை வரும் பார்த்தீங்கன்னா மாவில், அது சிறப்பு வந்து கோதுமைக்கே உரியது, மற்ற தானியங்களில் கிடையாது. ஆனால் இந்த கருப்பு கவுனியில் மட்டும் அந்த அற்புதமான இழுவை சக்தி, இழுவை திறன் உள்ளது. நீங்கள் அந்த அல்வாக்கு எப்படி இழுத்த வருமோ அது மாதிரி வரும். இந்த செட்டிநாட்டு பகுதியில் ரொம்ப புகழ்பெற்றது, புதுக்கோட்டை அந்த சிவகங்கை அந்த பகுதிகளில் இந்த கருப்பு கவுனி, அந்த அதாவது திருமண நாட்களில் இந்த கருப்பு கவுனியால் செய்யப்பட்ட ஒரு பண்டம் இல்லாமல் இருக்காது. குறிப்பாக பற்றி கருப்பு கவுனி பாயசம் மாதிரி பண்ணுவாங்க, சின்ன பாயசமாக கெட்டியான பாயசமாக அதை வச்சு தான் படைப்பாங்க அந்த பந்திலே. அவ்வளோ சிறப்பானது இது, ரொம்ப இனிப்பு சேர்த்து செய்யக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் இதில் ஆராய்ச்சிகள் நிறையா பண்ணலை. ஒரு PhD பண்ணக்கூடியவங்க யாராவது இதில் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா கோதுமையை தூக்கி சாப்பிட்றோம் இந்த நெல். அது அற்புதமான நெல், கருப்பு கவுனி. வாடன் சம்பா அப்படிங்கிறது இந்த கடுமையான வறட்சிக்கான திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது புகழ்பெற்ற நெல். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வாடன் சம்பா உண்டு. இதில் என்ன அப்படின்னா, வாடகம் மோட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும், நாள் கூட, ஆனால் வந்து வறட்சியை தாங்கும். 2 மழை பெய்ஞ்சாலும் போதும் இது வந்து சமைச்சு. இது இங்கே சிவப்பு அரிசின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இது அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு சத்தான ஒரு இலுப்பை பூ சம்பா. நீங்கள் சமைக்கும் போதே வாசனை வரும். இந்த இலுப்பை பூ சம்பா மேலே தோல் வந்து கருப்பாக இருக்கு இல்லையா, அரிசி வெள்ளையாக இருக்கும். இதை வந்து இது சமைச்சாலே ஒரு இலுப்பை பூ என்ன வரும், ஒரு இனிப்பும் அதாவது ஒரு இனிப்பு கலந்த ஒரு சுவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நெல். இலுப்பை பூ சம்பா, தேங்காய் பூ சம்பா இதுவும் அதே மாதிரி இலுப்பை பூ சம்பா மாதிரி இது வாசனை வகையை சேர்ந்த ஒரு சம்பா நெல், நீண்ட கால பயிர்கள். அறுபதாம் குருவை யாருக்கு பொருத்தமானதுன்னா, இப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, மழை பெய்கிறத இப்போ வானிலை அறிக்கையில் கேட்டு நம்ம செய்கிறோம். இப்போ வானிலை அறிக்கையில் என்ன சொல்லுவோம், இந்த ஆண்டு மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சில நேரங்களில் இதே தவறாக போகுது. வேடிக்கையாக சொல்லுவாங்க எங்கள் ஊர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வானிலை அறிக்கையை சொல்லியாச்சுன்னா நீங்கள் மழை பெய்யாது, மழை பெய்யும் சொன்னால் பெய்யாது அப்படின்னு சிரிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ இது எடுத்துக்காட்டால் இந்த ஆண்டு மழை பெய்யுமா பெய்யாது அப்படிங்கிறதுக்கு அவங்களோட சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மரத்தில்
பறவைகள் கூடு கட்டும், குறிப்பாக காக்கா கூடு கட்டும் போது மரத்துக்கு அடியில் போய் அந்த உள்பகுதியில் போய் கூடு கட்டிச்சுன்னா அந்த ஆண்டு மழை பெய்யும். கிளைக்கு வெளியே வந்து கூடு கட்டுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஆண்டு மழை பெய்யாது. அது பறவைகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவு இருந்திருக்காரு. இதை வச்சுக்கிறாங்க நம்மளை. அதே போல் நிலாவை சுற்றி வட்டம் கட்டுறதுன்னு ஒரு பழ இது உண்டு, பழக்கம் இருக்கும், அது ஒரு நிகழ்வு. இப்போ கிட்டக்க வட்டம் கட்டினா எட்டக்க மழை பெய்யும், எட்டக்க வட்டம் கட்டினா கிட்டக்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலாவை சுற்றி பெருசாக வட்டம் போட்டுருந்துச்சுன்னா அந்த மேகம் இங்கே பக்கத்தில் மழை பெய்யும். அப்போ இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டு மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க குருவை நெல் எடுத்துப்பாங்க. ஆமாம், அதில் ஒன்று தான் இந்த அறுபதாம் குருவை. நீண்ட காலமாக மழை அதிக மழை இருக்குன்னா சம்பாலம் எடுத்துக்குவாங்க. சரி, ரெண்டுக்கு இடையில மழை பெய்யுது, மீடியமாக இருக்குன்னா கார்னல் எடுத்துக்குவாங்க. அப்படி வந்து இந்த அறுபதாம் குருவை வந்து பேரை பாருங்கள், அறுபதாம் குருவை, அறுபது நாள் தான். அப்போ மிஞ்சி போனால் எண்பது நாளுக்கு மேலே இருக்காது. இந்த அறுபதாம் குருவைன்னு ஒரு ரகம். காட்டியானம், காட்டியானம், காட்டியானத்தினுடைய சிறப்பு என்னன்னா உயரமாக வளரும். இது வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் நிறைந்த கால்நடை வைக்கோலுக்கு, கால்நடை வச்சுருந்தீங்கன்னா மாடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான வைக்கோல் நிறைய கிடைக்கும், அரிசியும் கிடைக்கும். கொத்தமல்லி சம்பா, இது ஒரு மணம், எப்படி சீரகச்சம்பா சொல்கிறோமோ கொத்தமல்லி சம்பாவும் ஒரு வகையான வாசனை மெல், வாசனை உள்ள செங்கட்டு வெரைட்டி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கும் பிரியாணி போன்றதுக்கும் சிறப்பானது. தங்கச்சம்பா ஒரு அற்புதமான நெல். தங்கச்சம்பாவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் தங்க நிறம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொன்னார் பெண்கள் அழகாக, ஆமாம், தங்கச்சம்பா நெல் வச்சோன்னு பாடலாம், திரைப்பட பாடலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் தமிழகத்தில் கலைஞர் அவருடைய விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நேரில் என்ன சொல்லுவாங்க, ஆமாம், இதிலிருந்து புளியங்குடியிலேருந்து நம்முடைய நண்பர்கள் அனுப்பி வைக்கிறதாக சொல்லுவாங்க. தங்கச்சம்பா அப்படிங்கிறது சாப்பிடும்போது உடலே தங்க நிறம் பெறும் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதனால் தங்கச்சம்பா அப்படிங்கிறது ரொம்ப விஐபி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. அதனால் இந்த தங்கச்சம்பா நீண்ட காலம் உள்ளது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற நெல். இதை மட்டும்தான் அதாவது ஐயா, இப்போ வந்து பசுமை புரட்சிக்கு முன்னாடி ரிச்சாரியான்னு ஒருத்தர் நம்ம சொல்லி ஆகணும். ரிச்சாரியாங்கிறது ஒரிசாவில் கட்டாக்கில் அரிசி ஆராய்ச்சி நிலையத்தோட தலைவராக இருந்தார். அப்போ அவரே கிட்டத்தட்ட 40,000 வகையான நெல்களை ஒரிசாவில் சேமிச்சிருக்காரு. 40,000 அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லட்சக்கணக்கான நெல் மட்டும் இருந்ததுன்னு சொல்கிறார். அப்லாண்டு, லோலாண்டு, மிடில் லேண்டு, ஏன்னா ஒரிசாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரைபல் ஏரியா, மலைவாழ் மக்கள் பகுதி. அப்போ அடுக்கடுக்காக இருக்கும் அந்த வகை அங்கே. ஆனால் அரிசியினுடைய அடிப்படையான தாயகம் வந்து தமிழ்நாடு. குறிப்பாக சொல்லணும்னா பேர் பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவான்னு சொல்லலாம். ஆனால் அரிசி அப்படிங்கிற சொல்லு தான், ஏன்னா அவனுக்கு நெல் தெரியாது, அரிசி தான் சொல்லலாம். இந்த அரிசி தான் உலகம் முழுவதும் தமிழகத்துல பரவிருக்கு, தமிழ்நாட்டு தமிழ் தாயகத்துலேருந்து தான் பரவிருக்கு. அது அல்ருஸ் அப்படின்னு போகுது. எங்கே போகும்போது அரேபிய நாட்டுகளுக்கு போகும்போது அல்ருஸ் அல்னு சிறப்பு சேர்ப்பாங்க. இப்படி அப்படின்னா அமீனா அல் அமீன் அப்படின்னு சேர்க்குற மாதிரி அந்த அல் சேர்த்தா தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சிறப்பு. அல்லா அப்படிங்கிற அல் சேர்த்துக்கிறது. அதே மாதிரி இந்த அல் ருஸ் அப்படின்னா அரிசி. அப்போ அந்த மாதிரி அதே போல் ஸ்பெயினுக்கு போகும்போது அது ஒரு ரைசா அப்படின்னு வரும். இப்படி இந்த அரிசி நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளையும் பார்த்தீங்கன்னா அரிசியினுடைய கிட்டத்தட்ட வேர்ச்சொல் தமிழாக இருக்கும். தமிழ் அதுதான் அரிசி. அரிசியினுடைய இது தந்தை தான், அரிசியோட தாய் தந்தை பெற்றோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல், நெல்லுங்கிறது தான் அரிசி. அப்போ அவங்களுக்கு நெல்லுங்கிறது தெரியாது, அதனால் அரிசின்னு சொல்லி பழகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நெல் வந்து இந்த அரிசி அப்படிங்கிறது நம்மகிட்ட தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான நெல் நம்மகிட்ட இருந்தது. இப்போ நம்முடைய பெருமுயற்சியினால் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக ஜினல் ஜெயராமன், ஆதப்பன் அந்த மாதிரி நண்பர்கள், அமீர்னு ஒரு நண்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து பல முயற்சி எடுத்து ஒரு 200 கவிதை கணேசன் அப்படிங்கிற நண்பர்லாம் சேர்ந்து ஒரு 200 250 வகையான நெல்லை சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த இதை வந்து ஒரு இயக்கமாகவே தமிழ்நாட்டில் நடத்துகிறோம்.